ஹாய் கைஸ் வெல்கம் டு நமது கண்ணோட்டம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோதா அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேசிக்கா வந்து எப்படி வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறது விற்கிறது அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படிங்கறதெல்லாம் இதுல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வெப்சைட் தான் வந்துட்டு ஜெரோதாவில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து இங்கே கொடுத்துட்டு லைக் அடுத்து இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஒரு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன், ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடியை வச்சு நீங்கள் வந்து இந்த kite.zerodha.com அப்படிங்கிறதுல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸோட நேம்ஸ் இருக்குது. இது வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்கை வேணாலும் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி, ஸோ தட் அந்த டிசிஎஸோட ஸ்டாக் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது, அதோட சார்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸோட ஸ்டாக் இங்கே இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பை, அப்புறம் செல். ஸோ செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ பை பண்ணலாம், செல் பண்ணலாம், அண்ட் மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இங்கே வந்து பை இங்கே இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இங்கே செல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாமே 00 இருக்குது பிகாஸ் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ். ஸோ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாமே ஒரு ஸ்டாக் பார்த்தினதை இவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பைக்குள்ள என்ன டீட்டெயிலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பையில் வந்துட்டு ரெண்டு விதமானது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடே. சிஎன்சி அப்படிங்கிறது வந்து கேஷ் அண்ட் கேரி. ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிஎன்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சு வாங்குறீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, ஒரு ஸ்டாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸே 966 இருக்கு, எனக்கு வந்து இது 960 ஆனாலுமே பை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லிமிட்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் 960 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 960 வந்தவொடனே உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் இன்னும் அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம இதை பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பக்கம் அகெயின் செல்லுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வரும், இங்கே மேலே வந்து ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் போர்ட். ஸோ வந்து உங்கள் ஈக்விட்டியில் எவ்வளோ மணி இருக்கு, உங்களோட மார்ஜின் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, கமோடிட்டியில் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹோல்டிங்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸில் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரீசெண்டாக நீங்கள் என்ன ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்களா விற்றுருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆர்டர்ஸில் இருக்கும். ஸோ பிளேஸ் ஆகிடுச்சு, இது எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இல்லை ப்ராக்ரஸில் இருக்கா அப்படிங்கிறதுலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் செக்ஷன். ஸோ ஹோல்டிங் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்லாம் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதோட லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், அதோட வேல்யூ, கரண்ட் வேல்யூ என்ன, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் மோஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு ட்ரேட் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அது வந்து அன்னைக்கு பொசிஷன்ஸில் இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு இந்த பொசிஷன்ஸோட பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஃபண்டை இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபண்டு கிளிக் பண்ணி லைக் இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபண்டு ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இதோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
அகெயின் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இந்த வித்ரா அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஜெரோதா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லு, கண்டிப்பாக வில் டேக் ஃபார்வர்ட். அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நமது கண்ணோட்டம் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.